والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، لله ما في السماوات وما في الأرض، صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, கலிமாவை மொழிவதுடன் கலிமாவின் வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று நாம் ஒவ்வொரு வாரமும் சில நினைவூட்டுதல்களை பகிர்ந்து வருகின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையிலே கூறுகின்றான், சில கிராமவாசிகள் நாங்கள் முஃமினாகிவிட்டோம் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், காலத்தில் அராபு ஆமன்னா ஒலம் துமினு ஒலாக்கின் கூலு அஸ்லம்னா, அவர்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்கின்றார்கள், அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை, ஆனால் இஸ்லாம் ஆகிட்டோம் என்ன சொல்லிக்கிடுங்க என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ ஈமான் என்பது உளப்பூர்வமான உள்ரங்கமான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய ஒரு உறுதிப்பாட்டோடு அந்த செயல்கள் வெளிப்படும் பொழுதுதான் அது உண்மையான ஈமானாக ஆகின்றது. மற்றொரு வசனத்தில் யா ஐயுஹல் லதீன ஆமனு உத்ஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே என்று கூறி நீங்கள் இஸ்லாத்தில் முழுசாக நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். முதல் வசனத்தில் நீங்கள் ஈமான் கொள்ளலை இஸ்லாம் ஆகிட்டேன்னா சொல்லுங்கன்னு சொல்கின்றான். வேறொரு வசனத்தில் ஈமான் கொண்டவர்களே என்று கூறி நீங்கள் இஸ்லாத்தில் முழுசாக நுழையுங்கள். ஆக இஸ்லாம் குறைபாடுடன் ஈமானும் இருக்கும், ஈமானுடைய குறைபாடும் குறைபாட்டுடன் இஸ்லாமும் இருக்கும் என்பது இந்த வசனங்களின் மூலமாக நம்மளுக்கு தெரிகின்றது. இதற்கெல்லாம் இவைகளை பரிபூரணப்படுத்துவது தான் மூன்றாவதாக உள்ள இஹ்சான் என்பது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மனித உருவில் அவர்களை நெருங்கி உட்கார்ந்து ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார்கள், அதற்குரிய விளக்கத்தை சொன்னார்கள். இஸ்லாம் என்ற என்ன கேட்டார்கள், அதற்குரிய விளக்கத்தை சொன்னார்கள். இஸ்லாம் இஹ்சான் என்ன என்றால் கேட்டார்கள், அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பது போன்று வணங்குவது, அல்லது அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பது போன்று வணங்குவது, அல்லது அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றான் என்று வணங்குவது. அதற்கு பிறகு கியாமத்து நாளுடைய அடையாளத்தை கேட்டார்கள், கியாமத்து நாள் எப்போது வரும் கேட்டார்கள், அதனுடைய அடையாளத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் வந்து போனதுக்கப்புறம் வந்தது ஜிப்ரீல் உங்களுடைய தீனை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்தார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ ஈமான் இஸ்லாம் இந்த ரெண்டோடு நாம் நின்று விடுகின்றோம், இஹ்சானையும் சேர்த்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய தீனை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்தார்கள். இப்போ இந்த மூன்றாவது வரும் பொழுது தான் நம்முடைய தீன் முழுமையடைகின்றது. இல்லாவிட்டால் இஸ்லாத்திலும் குறைபாடு வரும், ஈமானிலும் குறைபாடு வரும் என்று மேற்கொண்ட வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. அப்போ அந்த இஹ்சான், அல்லாவிற்காகவே நாம் இருக்கிறோம், அல்லாவிற்கே எல்லாம் சொந்தமானது என்று முதல்ல விளங்குவது, லில்லாஹி மாஃபிஸ் சமாவாதி மாஃபில்லல், வானம் பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்கே குறித்தானது, அவனுக்கு சொந்தமானது, நாம் இரவலாக அதை பயன்படுத்தி கண்டு கொடுக்கின்றோம். எப்படி ஒரு உயர் வசதியானவர் தன்னுடைய உயர் ரகமான வாகனத்திற்கு ஒரு கார் ஓட்டுநரை அவர் வேலைக்கு அமர்த்தி வைப்பார், அந்த கார் ஓட்டுநர் அந்த வலு உயர்ந்த காரில் அவர் போவார் வருவார், ஆனால் கார் அவருக்கு சொந்தமானதல்ல, அவன் எஜமானனுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக இவருக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அவருடைய சொந்த வேலைக்கும் அவர் போவார்.
இது மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் அவனுக்குரிய பண்புகளையும் நமக்கு தந்து பார்வை செவிப்புலன் சிந்திக்கும் ஆற்றல் திட்டமிடுதல் பேசும் ஆற்றல் எல்லாம் அவனுக்குரியது அனைத்தையும் தந்து வானத்தில் உள்ள பூமியில் உள்ள அனைத்தையும் நமக்காகவே தந்து இது இரவலாக தான் தந்திருக்கிறான் ஆனால் அவனுக்கு தான் சொந்தம் ஜெயினப் ரதி அல்லாஹ் தாலா அன்ஹா ரசூல் சல்லா அலி சொல்லம் அவருடைய மகள் அவங்களுடைய மகன் மரணமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை சக்கராத்துடைய ஹால் ரசூல்லாவை கூப்பிட்டு விடுறாங்க ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்கள் வருவதற்கு தாமதமானது மீண்டும் அவசரமாக கூப்பிட வர்றாங்க ஹதீஸில் அப்படியே வருது ரெண்டாவது தடவை கூப்பிட விட்டுட்டு தான் அவங்க திருப்பி வர்றாங்க வரும்பொழுது அவர்கள் சின்ன வயசு பையன் சக்கராத்துடைய நிலைமையில் இருக்குது அவர்களை தங்களுடைய மடியில் அமர்த்தி கடத்தி போடுகின்றார்கள் சன்னஞ்சனமாக ரூஹு பிரிகின்றது ரூஹு பிரிந்து விட்டது அப்போ பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு ஒரு வார்த்தையை கூறுகின்றார்கள் ஒலில்லாஹி மா அஹத ஒலஹு மா ஆய்தா அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எடுத்துக்கொண்டதும் அவனுக்கு சொந்தம் அவன் உங்களுக்கு தந்ததும் அவனுக்கு சொந்தம் உங்கள்டிருந்து எடுத்ததும் அவனுக்குரியதுதான் நம்மள்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்கிறது மிச்சமாக இருந்து கொண்டிருக்கிறதும் அவனுக்கு சொந்தம்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் வார்த்தையை கூறினார்கள் வலிமார்களை பற்றி குர்ஆன் கூறும் பொழுது அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் அவர்களுக்கு நடந்து முடிந்ததை பற்றி உண்டான கவலையும் இருக்காது வரக்கூடிய விஷயங்களை பற்றி உண்டான பயமும் இருக்காது என்று சொல்வதற்கு காரணம் அவர்கள் அல்லாஹ்விற்கே அனைத்தும் சொந்தம் வரும்பொழுது எந்த பொருள் எப்படி போனால் என்னன்னு எந்த கவலையும் படமாட்டாங்க அவனுக்குரியதை அவன் எடுத்துக்கிட்டான் உம்மு சுலைம் ரலி அல்லாஹ் தஆலா அன்ஹா அவருடைய வரலாற்றை நாம் ஏற்கனவே முந்தி சொல்லியிருப்போம் இந்த நினைவூட்டுதலுக்காக சொல்கின்றோம் அனஸ் ரலி அல்லாஹ் தஆலா அவருடைய தாயார் அனஸ் ரலி அல்லாஹ் தஆலாவுடைய தகப்பனார் மாலிக் அவர் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதின் காரணமாக அவர் கோபித்து கொண்டு போய் மரணமாகியும் விட்டார் உம்மு சுலைம் ஒரு ஆளுமை மிக்க திறமைசாலியான அழகு மிக்க ஒரு பெண் அவர்களை மறுமணம் செய்வதற்காக வேண்டி மதீனாவில் உள்ளவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களெல்லாம் போட்டி போட்டு வந்தாங்க அப்பொழுது முஸ்ரிக்கீன்களை மனம் முடிக்கக்கூடாது என்ற ஒலா தங்கிஹுல் முஸ்ரிக்கீன என்ற அந்த வசனம் அப்பொழுது அருளப்படவில்லை முஸ்ரிக்கான பெண்களையும் காஃபிரான பெண்களையும் மணந்து கொள்வதற்கு தடை ஆன ஆயத்தப்ப அருளப்படலை எனவே பலரும் போட்டி போட்டு வந்தார்கள் ஆனால் எதையும் உம்மு சுலைம் ஏற்கவில்லை தல்ஹா அலி அல்லாஹ் தாலா அன்ஹு அவரும் இஸ்லாத்தை ஏற்காத காலகட்டம்தான் மதீனாவிலேயே சிறந்த அழகான வாலிபர் வீரமிக்கவர் செல்வந்தர் அப்படிப்பட்டவர் உம்மு சுலைமை மறுமணம் செய்வதற்காண்டி பெண் கேட்குறாங்க உம்மு சுலைம் சொன்னார்கள் உங்களை போன்ற அழகான செல்வந்தர் செல்வம் மிக்க ஒருவரை மணமுடிப்பதற்கு எனக்கு எந்த தடையும் இல்லை ஆனால் நான் ஓரிரை கொள்கையில் இருக்கிறேன் ஓரிரை கொள்கை இல்லாதவர்களை மனம் முடிக்கிறதுக்கு தடை இல்லாத நேரம்தான் இந்த உலகத்தை விரும்பினார்களானால் உம்மு சுலைம் அவர்களை சரின்னு சொல்லியிருக்கணும் ஆனால் என்னுடைய கோட்பாடுகளும் சித்தாந்தங்களும் தனி ஆனால் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய இணை வைப்பவர்களை என்ன செய்ய எனக்கு ஒத்து வராது ஏனென்றால் ஒரு பொருளை நீங்கள் படைக்கும் பொழுது அந்த பொருளுக்கு நீங்கள் தான் எஜமா ஆனால் நீங்களே சிலையை செய்துட்டு நீங்களே அதற்கு என்ன செய்யுங்க அதையே தெய்வமாக்குகின்றீர்கள் என்று சில உபதேசங்களை உணர்ற மாதிரி சொன்னவுடன் தல்ஹாரதி அல்லாஹ் தஆலா அவர்கள் என்ன செய்கிறாங்க அதை பற்றி சிந்திக்காங்க அவ்வளோ அழகாக பேசியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நீளமாக வரும் அதனுடைய ஏகத்துவத்தை பற்றி அவர்கள் எடுத்துரைத்த வார்த்தைகள் அவர்கள் சிந்தனை செய்தார்கள் அப்போ உம்மு சுலைம் சொல்கிறாங்க இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நான் திருமணம் முடிக்கிறேன் என்றாங்க தல்ஹா ரலி அல்லாஹ் தஆலா அன்ஹு அவர்கள் யோசித்து பார்க்குறாங்க
ஏகத்துவம்தான் மிக சரியானது என்பதையும் அவர்கள் விளங்கி கொண்டு இஸ்லாத்திற்கு வருவதற்காக அவர் வரும்பொழுது அவரிடமிருந்து மனக்கொடை வந்து அப்பொழுதே இருக்கிறது. மஹர், மஹருக்காக எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பார். ஆனால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், நீங்கள் இஸ்லாத்திற்கு வருவதையே நான் மனக்கொடையாக ஆக்கிக் கொள்கிறேன் என்று அவர்களை திருமணம் முடித்தார்கள். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பெருமானாருக்கு ஊழியம் செய்வதற்காக அவர்கள் பகல் நேரங்களில் அங்கே போயிடுவாங்க. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய குழந்தை பெண் குழந்தையின் மீது மிகவும் பிரியமாக இருக்கிறார்கள். வியாபார விஷயமாக அரபிகள் வந்து சிரியா, ஷாம் போன்ற நாடுகளுக்கு செல்வார்கள். பண்டமாற்று பொருட்கள், இங்கு கிடைக்கக்கூடிய பெரித்தம்பழங்கள், ஆத்தர்கள், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இவைகளெல்லாம் எடுத்து கொண்டு போய் அங்கே கொண்டு போய் அவர்களுக்கு தேவையான தானிய தவசங்களை அங்கிருந்து பெற்று கொண்டு வருவார்கள். பல காலங்களாகும், பல மாதங்களும் ஆகும். அவர்கள் திரும்பி வருவதற்கு முன்பு உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய மகள் வஃத் ஆகிவிடுகின்றார்கள். சுற்றத்தாரிடமும் உறவினரிடமும் உம்மு சுலைம் சொல்கின்றார்கள், என்னுடைய மகள் இறந்ததை என்னுடைய கணவர் வந்ததுடன் நீங்கள் முதலில் தெரிவிக்க வேண்டாம், நான் தெரிவிச்சுக்கிறேன் என்று அவர்களிடம் வேண்டிக் கொண்டார். நீங்கள் சொல்லாதீங்க, நான் சொல்லிக்கிறேன். அவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டார்கள். கணவர் வருகின்றார். மணப்பெண்ணை போல தன்னை அலங்கரித்து கொண்டு உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களை வரவேற்கின்றார்கள். இரவு நேரம் மகளை எங்கே என்று ஆசையோடு கேட்கின்றார்கள். மகள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கின்றாள் என்றாள். வஃத்தாகி அடக்கம் பண்ணியாச்சு. தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் பொய்யான வார்த்தை அல்ல. ஏனென்றால் நல்லவர்களை அடக்கம் செய்த பின்பு அவருடைய கேள்வி கணக்கெல்லாம் கேட்டு முடித்த பின் மலக்குமார்கள் சொல்வார்கள், நும் கனௌமத்தில் ஆரூஸ், மணமக்களைப் போல நீ நிம்மதியாக தூங்குவாயாக என்று மலக்குமார்கள் அந்த நல்லவர்களுக்கு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையிலையும் இந்த சிறுமிக்கு சொல்லவே தேவையில்லை, அவங்களுக்கு கேள்வி கணக்கே கிடையாது. பெற்றோர்களையும் சேர்த்து இழுத்து செல்லக்கூடியவர்கள் சிறுமிகள். சொர்க்கத்தில் எந்த கவலையும் கிடையாது. சிறுமி அவருடைய பெற்றோர்கள் சிறு பாவங்களுக்காக நரகத்துக்கு சென்றாலும் கூட எனக்கு என்னுடைய பெற்றோர் வேணும் என்று அடம் பிடிக்கும் பொழுது சொர்க்கத்தில் இருக்கவர்களுக்கு எந்த கவலையும் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த பிள்ளைக்காக வேண்டி பெற்றோர்களையும் சேர்த்து சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்பிவிடுவான் என்று அவர்கள் சொல்லிவிட்டு அன்று இரவே கணவரிடம் என்ன செய்கிறார்கள், அந்யோன்யமாகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். காலையில் எழுந்தவுடன் தன்னுடைய கணவரிடம் சொல்கிறார்கள், ஒருவர் ஒருவரிடம் ஒரு பொருளை இரவலாக பெற்று மீண்டும் கொடுத்தவர் கேட்டால் அந்த பொருளை உடனே கொடுத்து விட வேண்டுமா என்று கேட்டபொழுது கணவர் சொன்னார், ஆம், இரவலாக பெற்ற பொருளை உடனே கொடுத்துடணும், அது தாமதிக்கக்கூடாது, அது நமக்குரியது அல்லவே என்று சொன்ன பொழுது உம்மு சுலைம் நிதானமாக சொன்னார்கள், நமக்கு அல்லாஹ் ஒரு மகளை இரவலாக தந்தான், அதை எடுத்துக்கொண்டான் என்று சொன்னவுடன் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அதிர்ச்சியும் ஆயிடுச்சு, கோபமும் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க சொன்ன விதம் அவரிடத்துல கோபப்பட முடியலை. ஆனால் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் போய் முறையிடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்ததை எல்லாம் கேட்டு அல்லாஹ் அந்த இரவில் உங்களுக்கு அல்லாஹ் பறக்கச் செய்வானாக என்று அவர்கள் வாழ்த்தினார்கள். அதற்கு பின்பு அவர்களுக்கு ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் பிறந்தன. ரெண்டு குழந்தைகளுமே ஹாஃபிதுல் குர்ஆனாக ஆனது என்று சரித்திரம் சொல்கின்றது. நாம் சொல்ல வந்தது அல்லாவிற்கு சொந்தமானது என்பதை எந்த அளவிற்கு ஆணித்தரமாக தன்னுடைய மகளாக இருந்தாலும் கூட இது அல்லாவிற்கு சொந்தம் என்று நினைக்கும் பொழுது கவலை வராது. மஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு அவர்கள் ஆன்மீக அரசர், ஆனால் பெரும் வியாபாரியாக இருந்தார்கள். அவர்களிடம் சொல்லப்பட்டது, சரக்கு கப்பல் உங்களுடைய சரக்கு கப்பல் மூழ்கிவிட்டது என்று. தன்னுடைய உள்ளத்தை பார்த்தார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். சிறிது நேரம் கழித்து மக்கள் வந்து சொன்னார்கள், மூழ்கியது
நம்முடைய கப்பல் மூழ்கல்ல என்று சொன்னாங்க. அப்பவும் தன்னுடைய உள்ளத்தை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். அதற்கு விளக்கம் கேட்டாங்க. மூழ்கினதற்கும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க, மூழ்கவில்லை என்று சொன்னதற்கும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகின்றீர்கள். சொன்ன பொழுது ஹோசல் ஆலம் மஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் சொன்னார்கள், மூழ்கியது என்றவுடன் என்னுடைய உள்ளத்தை பார்த்தேன், அது துக்கத்தால் துக்கிக்கிறதா என்று பார்த்தேன். அப்படி ஒன்றும் இல்லை, சமமாக தான் இருக்குது. எனவே அதற்கு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன். மூழ்கவில்லை என்று சொன்னீர்கள், அதற்கு என்னுடைய உள்ளம் சந்தோஷப்படுகின்றதா என்று பார்த்தேன், அப்பொழுதும் அது சந்தோஷம் படலை, சமமாக தான் இருக்குது. மூழ்கினாலும் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலைகளிலேயும் புகழ் அல்லாஹ்வுக்குரியது தான். அவன் எது செய்தாலும் அதில் ஒரு நன்மையும் இருக்கும், அதில் ஒரு நியாயமும் இருக்கும். அல்லாஹ் இவை விட நீதம் செய்தவன் யார்? அப்போ ரெண்டுக்குமே மன சமமாக இருக்குது என்பதற்காக நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னேன் என்று சொல்வார்கள். எனவே அல்லாவிற்கே அனைத்தும் சொந்தம் என்று சொல்லும் பொழுது, அந்த நிலைப்பாடு நம்மளுக்கு வரும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் துக்கங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு வந்து இது அல்லாவுக்கு சொந்தமானது என்பதை முதல் கட்டத்தில் நாம் பொருந்திக் கொள்வோமேயானால் அல்லாஹ் அதற்கு பிரதி உபகாரமாக பல பிரதி உபகாரங்கள் செய்வோம். இப்படி உம்மு சலீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அதற்கு பிறகு பல மகள்களை கொடுத்து அதை ஹாஃபிதுல் குர்ஆனாக எப்படி அல்லாஹ் ஆக்கி சிறந்த பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கினானோ அதுபோன்று துன்பங்கள் துயரங்கள் நம்மை பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹ்விடமிருந்தே வந்தாலும் கூட அதில் சகிப்புத்தன்மையும் முதல் கட்டமாகவே அல்லாஹ்வினுடைய நினைப்பையும் நாம் கொள்வோமேயானால் நப்சு அதற்கு விடாது. நப்சு இந்த உலகத்தின் காரணத்தை தான் நமக்கு முன்வைக்கும், இது அப்படி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்கும், இப்படி செய்திருந்தால் அப்படி நடந்திருக்கும் என்று. உருது வார்த்தையிலே துஷ்மன் என்று சொல்வார்கள், விரோதி என்று. இந்த துஷ்மனுடைய வார்த்தையை பிரித்து பார்த்தால் முதல்ல தால், தால் என்றால் துன்யா, துன்யா தான் முதல் எதிரி. ஷீன் ஷைத்தான், இரண்டாவது எதிரி ஷைத்தான். மூன்றாவது மீம், மீம் என்றால் மால், பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் நமக்கு ஆட்டி படைக்கும். இறுதி எழுத்து நூன், நூன் என்றால் நப்சு. இந்த ஆகை நான்கிலையும் மிக மோசமானது நப்சு தான். ஏனென்றால் மற்றவைகளெல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய விரோதிகள், நப்சு நம்மள்கிட்டே இருக்கக்கூடிய விரோதி. நம்மிடம் இருந்தே நம்மை என்ன செய்யும், நம்மை குளியல். நீ நன்மை செய்தாலும் கூட உடைய நப்சுடைய விஷயத்தில் எச்சரிக்கையாக இரு என்று இமாம் பூசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய புர்தா ஷரீஃபிலே கூறுவார்கள். அப்போ நாம் தான் அமல் செய்கின்றோம், நாம் தான் இன்றைக்கி தஹஜ்ஜத் தொழுதோம், நாம் இன்று எல்லா தொழுகையும் ஜமாத்தோட தொழுதுட்டோன்ட்டு அதில் ஒரு உஜுபை, ஒரு பெருமையை நம்மளுக்குள்ளே போடுவான். நீங்கள் வேற யார்கிட்ட சொல்லாட்டாலும் கூட அந்த ஒரு உஜுபை உங்களுக்கு போடுவான் மனசில். அப்படி போடும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷான தலா அப்பா யசீதுல் பிஸ்தாமி ரஹமத்துல்லா அலி அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதனை சோதிக்க வேண்டும் நாடுனா அமல்களை கொண்டு அவன் தலையில் கட்டிடுவான். இவன் அமல்களின் மீது ஆதரவு வைக்குவானே தவிர அல்லாஹை விட்டுருவான். ஒரு திருடன் திருடிக்கொண்டு ஓடுகின்றான், திருடப்பட்ட வீட்டில் உள்ளவன் அவனை துரத்துகின்றான், அவன் மிக வேகமாக ஓடுறான். பின்னால் திருடப்பட்டவனுடைய அந்த வீட்டுக்காரன் அவன் ஒரு ஓட்டப்பந்தய வீரன், எனவே அவனுக்கு நாம் ஓட்டப்பந்தய வீரனாக இருக்கிறோம், திருடன் நம்மளை முந்தி போகிறானே என்று சொல்லி அவனை பிடிப்பதற்கு வேகமாக ஓடுகின்றான், அவனையும் தாண்டி ஓடுகின்றான். என்ன லட்சியமோ அதை விட்டு விட்டு திருடனை விட்டுட்டு அவன் போயிட்டான், அவன் முந்தி போய் ஓடிக்கிட்டு இருக்கிறான். அது மாதிரி தான் அமல்களின் மூலமாக அடைய வேண்டியது எதுவோ அதை அடைய வேண்டுமே தவிர அமல்களின் மீதே நாம் ஆதரவு வைத்து விடக்கூடாது. அமல்களின் மூலமாக மாத்திரமே நாம் சோனம் சொல்ல முடியாது. அல்லாஹ்வின் ரஹமத்தை தவிர நம்முடைய அமல்கள் அவ்வளவு ஆயிரம் ஓட்டை இருக்கு. அவனுடைய கிருபையை கொண்டு அவன் ஏற்றுக்கொள்கிறான், அவனுடைய ரஹமத்தை கொண்டு அவன் ஒப்புக்கொள்கின்றானே தவிர நம்முடைய அமலினுடைய தரத்தினால் நாம் என்ன செய்யலை, உயர்வடைய முடியாது.
பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அமல் செய்து விட்டு சுபஹானகமா அபதனாக ஹக்க இபாதத்தை நாங்க இந்த உலகத்திலேயே பெருமானாரை விடவும் சிறந்த அமல் யாரு செய்ய முடியும் உன்னை எப்படி வணங்க வேண்டுமோ அப்படி நான் வணங்கவில்லை என்று அல்லாஹ்விடம் மன்றாடுகின்றார்கள் சுபஹானகமா தக்கர்னாக ஹக்க திக்ரிக் உன்னை எப்படி நினைவு கொள்ள வேண்டுமோ அப்படி நான் நினைவு கூறவில்லையே நீ பரிசுத்தமானவன் இது ஒவ்வொரு தொழுகையிலையும் அவங்க சொல்லியிருக்காங்க தொழுகைக்கு பிறகும் அப்போ அதை நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே என்ற கவலை நமக்கு வேண்டும் மௌசல்லா முஹிதீன் அப்துல்கா ஜெயலானி அவர்கள் தஹஜத்துக்காக எழுந்திருக்கும் பொழுது அவருடைய மாணவர் ஒருவரும் தஹஜத்துக்காக எழுந்து வந்தார் அவர் சொன்னார் மற்ற எல்லா மாணவங்களும் தூங்கிட்டு இருக்கிறாங்க தொலை வரலை நான் மட்டும்தான் வந்தேன்னு சொன்ன உடன் மௌசல்லாலும் சொன்னாங்க நீனும் தூங்கியிருக்கலாமே இப்படி சொல்வதை விட நீ தூங்குறது சிறப்பு என்று அர்த்தம் ஆக உன்னை தொலை வைத்திருக்கிறானே என்று நீ இன்னும் தான் அவனுக்கு நன்றி செலுத்தணுமே தவிர மற்றவர்களை பற்றி உண்டான சிந்தனையோ அவர்களை பற்றி உண்டான கேள்வியோ உங்களுக்கு கபூரில் கேட்கப்படாது உன்னுடைய நிலைமையை பற்றி தான் கேட்கப்படும் என்பதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் நஃப்ஸுடைய விஷயத்தில் எத்தனையோ எச்சரிக்கை அல்லாஹும் தன் திருமறையில் கூறுவான் உமா உபர்யு நஃப்ஸி இன்ன நஃப்ஸலா அம்மாரத்தும் பிசு நஃப்ஸு ஆக மோசமான முறையிலையும் அதிகமான முறையிலையும் தீயவைகளை மாத்திரம் ஏவும் மற்றொரு வசனம் கூறும் யா ஐயத்துகன் நஃப்ஸுல் முத்மா இன்னா ஓ அமைதி பெற்ற நஃப்ஸே அப்போ நஃப்ஸில் பல படித்தரம் இருக்கிறது என்று தெரிகின்றது இதே கௌசலால முஹிதீன் அப்துல் கா ஜீலானி அவர்கள் காட்டிலே அவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு தாகித்தது உடனே ஒரு தங்க பாத்திரத்திலே தண்ணீர் வந்து இறங்கியது அசரீரி சப்தம் கேட்டது நீங்கள் தண்ணீர் அருந்துங்கள் உங்களுக்கு ஹராமானதெல்லாம் உங்களுக்கு ஹலால் ஆகிவிட்டது என்று தங்க பாத்திரத்திலேயும் சரி வெள்ளி பாத்திரமாக இருந்தாலும் சரி வெள்ளி தங்கம் அணிகிறது பெண்களுக்கு அணிகலனாக அணிகிறது தான் ஜாயிசை தவிர வெள்ளி பாத்திரங்கள்லேயோ தங்க பாத்திரங்கள்லேயோ பருவதோ உண்ணுவதோ ஹராம் அது பெண்களாக இருந்தாலும் சரி அப்போ இவர்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹலாலான ஹலாலாக்கப்படுறது எனக்கு ஹலால் ஆகுதா இது சைத்தானுடைய வேலையாகத்தான் இருக்கும்னு சொல்லி ஔது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று அவர்களை மண்ணை அள்ளி வீசினார்கள் உடனே சைத்தான் சொன்னான் எத்தனையோ வலிமார்களை நான் அப்படி வழிகெடுத்துட்டேன் உங்களுடைய அறிவாற்றலின் காரணமாக நீங்கள் என்னை ஜெயிச்சு விட்டீர்கள் என்று சொன்ன பொழுது அப்பமும் உஷாராயிட்டாங்க இது என்னுடைய அறிவாற்றல் இல்லை அல்லாஹ் எனக்கு கொடுத்த ரஹ்மத்தினால நான் ஜெயித்தேன் அங்கேயும் நம்மளை என்ன செய்கிறான் ஆ ஆமாம் என்னுடைய திறமையிலான உன்னை கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தியா என்று யோசில்லால மமதை கொள்ளவில்லை அங்கேயும் என்ன சொல்கிறாங்க அல்லாஹுதான் உன்னை அடையாளம் கண்டதுக்கு எனக்கு அந்த ஆற்றலை தந்தான் இதுவரை என்னுடைய திறமை இல்லை என்று சொன்ன உடன் சைத்தான் ஓடிட்டான் அப்போ நஃப்ஸு இதே பூசரீர்மாம் அவர்கள் சொல்வார்கள் வன் நஃப்ஸு கத்திஃபிலி நஃப்ஸு என்பது குழந்தையை போல அது நாம் பழக்கப்படுத்தினதுக்கு அது அடிமையாகிவிடும் இப்போ நோம்பில் சைத்தானுக்கு விலங்கிடப்படுது நோம்பில் மனிதன் பாவம் செய்யாமையாக இருக்கான் சைத்தானுக்கு நோம்பல் விலங்கிடப்படுது முஸ்லீம்கள் யாரும் பாவம் செய்யவில்லையா என்றால் அவன் ஏற்கனவே இவன் நஃப்ஸுக்கு பழக்கப்பட்டு அவன் ஆஃபீஸ் போட்டு இது தன்னுடைய ரெப்ரன்சிட்டிவாக ஆகிட்டு போயிட்டான் அப்போ இவனை கெடுக்கிறது நஃப்ஸு தான் ஏனென்றால் சைத்தானை கெடுத்தது இன்னொரு சைத்தான் அல்ல அவனுடைய நஃப்ஸு தான் எனவே கத் அஃப்லஹமன் ஜக்காஹா யார் அதை தூய்மைப்படுத்துகின்றார்களோ அவர்கள் தான் ஜெயம் பெறுவார்கள் அப்போ அல்லாஹ்விற்கே எல்லாம் சொந்தம் என்ற உணர்வு இருக்க வேண்டும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பது ஒரு ஆன்மீக தத்துவம் அது இழப்பிற்கு மாத்திரம் சொல்லப்படுவதல்ல அனைத்து வகையான சோதனைகளுக்கும் சொல்லப்படுவது ஒரு ஆள் உடம்புக்கு சரியும் இல்லைன்னு சொன்னால் கூட நம்ம இதை சொல்லலாம் ஆனால் மக்கள் தவறாக விளங்கிடுவாங்க ஒரு ஆளுக்கு இந்த சோம் இல்லாமல் இருக்குது இன்னால் இல்லாய் வை இன்னாலி ராஜா அங்கே நல்லதாங்க இருக்கார் ஏன் இன்னால் இல்லாயில்லான்னு சொல்கிறீங்க அப்படிங்குவாங்க ஆனால் சோகமான துக்கமான சோதனையான அனைத்திற்கும் இன்னால் இல்லாஹி
நம்மளுக்கு ஆன்மீக சிந்தனைக்குரிய வார்த்தையை தவிர இழப்பிற்கு மாத்திரம் சொல்லப்படக்கூடிய வார்த்தை அல்ல. அப்போ அதே அந்த தத்துவத்தை விளங்கி கொண்டால் நம்மளுக்கு கவலைகளில் பாதி போயிடும். ஏனென்றால் ஒரு இடி இடித்தவுடன் குழந்தை தாயை கட்டி பிடிக்கிறது. ஏனென்றால் இடியை விட தாய் பெரியவள் என்று அந்த குழந்தை நினைக்குது. தாய் தாயினுடைய அன்பு, தாயினுடைய அந்த அரவணைப்பு நம்மளை பாதுகாக்கும் என்று குழந்தை நினைக்கின்றது. தாயை விட 70 மடங்கு அதிகம் அடியார்களின் மீது அன்புள்ளவன். அண்ணலும் பெருமானா சல்லா அலிசலம் சொல்கிறாங்க, ஒரு சிறை கைதிகளுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தேடி அங்கும் எங்குமாக அறிகின்றாள். குழந்தையை கிடச்சவிட அந்த குழந்தையை தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். ரசூல் சல்லா அலிசலம் கேட்குறாங்க சஹாபிகளிடம், இந்த தாய் இந்த குழந்தைய நெருப்பிலே போடுவாளா போடமாட்டா? இந்த தாயை விடவும் அதிக அன்புள்ளவள் தான் அல்லாஹ், 70 மடங்கு அன்புள்ளவன். அபாய சையீதுல் இஸ்லாமி அவர்களிடம் நாளை மஹ்ஷரிலே கேள்வி கணக்கு கேட்குற அந்த பொறுப்பை உங்களுடைய அவங்களே சொல்கிறாங்க, உன்னுடைய அல்லாஹ் கேட்கலாமா இல்லாட்டா உங்கள் தாயை விட்டு அம்மாவை விட்டு கேட்க சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களே அப்படி கேட்கப்பட்டா அம்மா கேட்க வேண்டாம் அல்லாஹ் கேட்கட்டும் என்று நான் சொல்லுவேன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் தாயை விடவும் அன்பானவன் அல்லாஹ் என்பதை விளங்கணும். அப்போ நமக்கு அதிக நாம் யாரை சார்ந்திருக்கிறோமோ, ஒரு பஸ்ஸில் ஏறுறோம் டிரைவரை நன்றாக ஓட்டுவார் அந்த நம்பிக்கையில் நாம் தூங்குகிறோம், நம்முடைய உயிர்கள் எல்லாம் அவனை நம்பி நாம் பொறுப்பு ஒப்படைக்கிறோம். அப்போது வாகனத்தையும் வாகன ஓட்டியையும் படைத்த ரப்பை நம்பி, அப்படி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தாங்க. மலக்குமார்கள்ட்டான் அனுமதி கொடுத்தான் அல்லாஹ். மலக்குமார்கள் கேட்டார்கள், உங்களுக்கு ஏதாவது உத வேண்டுமா? ஹஸ்பன் அல்லாஹ் நம்மல் வக்கீர். அப்போ அந்த நம்பிக்கை, அப்போ எல்லாவற்றையும் விட மூல காரணத்தை உண்டு பண்ணக்கூடியவனை பிடிச்சிடணும். ஒரு அரசர் தன்னுடைய சபையில் சொன்னார், அவருடைய பணியாளர்கள் மீது அதிக அன்பு வைத்திருந்தார், மந்திரிகளுக்கு அது பொறாமை, அதை விளங்க வைப்பதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். எனவே அரச சபையிலே அங்கங்கே தங்க ஆபரணங்களையும் வைரங்களையும், இது வரலாற்றில் உள்ள ஒரு பதிவு தான் இது, வைத்துவிட்டு இந்த சபையில் இந்த அரங்கத்தில் உங்களுக்கு பிரியமானவைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றவுடன் அங்கு விலை உயர்ந்த நகைகளெல்லாம் இருந்தது. மந்திரிகளும் மதானிகளும் என்ன செஞ்சாங்க, எல்லாரும் போய் அவங்கவுங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டாங்க. பணியாளன் அரசரை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டான், நீங்களும் இந்த சபையில் தான் இருக்கிறீ, உங்களுக்கு பிரியமானதை எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் எனக்கு பிரியமானது நீங்கள் தான், எனவே நான் ஒன்றை கட்டி பிடிச்சிட்டேன். அப்போ அரசர் கிடைத்துட்டால் நாடே சொந்தம். அப்போ நாம் காரணத்தோடு நில்லாமல் காரணத்தை உண்டாக்கக்கூடிய சர்வலோக சக்கரவர்த்தியான அல்லாஹ்வை பிடித்து விட்டால் வேறு எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. இதனால் ஆண்டோர்கள் காபத்துல்லாவை பார்த்தவுடன் கேட்கப்படக்கூடிய துவா முதல் முதலாக கேட்கும்போது துவா ஒப்புக்கொள்ளப்படும், அதில் சந்தேகம் இல்லை. வலிமார்கள் என்ன கேட்பாங்கன்னா, ஏன் அல்லாஹ் நீ தான் வேண்டும்னு கேட்பாங்க. அல்லாஹ்வே கிடைச்சிட்டா வேறு என்ன வேணும்? இது ஆண்டவர்களுடைய ஒரு வழிமுறை. ஆக நமக்கு இருக்கக்கூடிய செல்வங்களாக இருந்தாலும் சரி, அது பொருட்களாகவோ மக்களாகவோ மனைவியாகவோ, இப்படி நமக்கு எதெல்லாம் நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ் நம்மளுக்கு தந்தது என்பதை வழங்க வேண்டும். லில்லாஹி மாஃபிஸ்ஸமா வாத்தி மாஃபில்லல், வானம் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தமானது. அல்லாஹ் தன் திருமறையில் பல ஆயத்து, இந்த ஆயத்து வெவ்வேறு இடங்களில் அல்லாஹ் திருப்பி திருப்பி இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கான், மாஃபிஸ்ஸமாவாத்தியோ மாஃபில்லல். அப்போ அவனுக்குரியது நாம் இரவலாக பயன்படுத்துகின்றோம். இதுதான் ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக வெற்றி அதுதான். அமல்களை மாத்திரம் நாம் நம்பி
அமல்களோடு முடங்கி விடாமல் அந்த அமல் எதை எய்த வேண்டுமோ எந்த இலட்சியத்தை அடைய வேண்டுமோ அந்த இலட்சியத்தை அடைய வேண்டும். அது உச்சரிப்பாத திக்கரின் மூலமாகவோ குர்ஆன் ஓதுறதாகவோ தொழுகையோ இன்னும் பல உபகாரங்களோ அனைத்திலும் தர்மம் கொடுப்பதை கூட மினல்லா இலல்லா என்று சொல்வார்கள். ஆன்றோர் அல்லாவிடமிருந்து அல்லாவுக்கே போகுது. அல்லாவிடமிருந்து அல்லாஹ் ஒரு குர்பானிக்கு அப்படி தான் நீயத்து வைக்கணும். மினல்லா இலல்லா அல்லாவிடமிருந்தே வந்தது அல்லாவிடமே போகுது. எனக்குரியது இல்லையே. அப்போ ஆயிஷா சித்திகார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு யாசகருக்கு ஒரு நாணயத்தை போடும்பொழுது அது கஸ்தூரியை தடவி போட்டாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு விளக்கம் கேட்ட பொழுது அவங்க சொல்வார்கள், நீங்கள் தானே சொன்னீங்க அல்லாவிடமிருந்து அல்லாவிடம் அல்லாவுடைய கையில் தான் அது போய் விழுதுன்னு சொன்னேன். அப்போ அல்லாவுடைய கையில் விழக்கூடியது மனமாக இருக்கட்டும் என்பதற்காக நான் அதில் நறுமணத்தை தடவி போட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாகவும் அல்லாஹுவை நினைவு பூர்வமாகவும் அவர்கள் அந்த கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்ததின் காரணமாகத்தான் மறுமையினுடைய சொர்க்கத்தை நோக்கிய பயணத்திற்கு அவர்கள் எப்போதும் தயாராக இருந்தார்கள். தன்னுடைய மரணத்தினுடைய விளிம்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாஹியை கூப்பிட்டு அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் அழுதவர்களாக இருக்கும் பொழுது முதல் சொன்னவுடன் அவர்கள் கவலைப்பட்டார்கள், இரண்டாவது சொன்னவுடன் அவர்கள் முகம் மலர்ச்சி அடைந்தது. பிற்காலத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா கேட்பாங்க, முதல்ல சொன்னவுடன் உங்களுடைய முகம் வாடியது, ரெண்டாவது ஒரு விஷயத்தை சொன்னவுடன் உங்களுடைய முகம் மலர்ச்சி அடைந்தது என்ன என்று சொன்னவுடன் முதல்ல சொன்னது எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டம் இதோடு முடிஞ்சிடும், நான் அல்லாஹ்வை நோக்கிய பயணத்துக்கு நான் ஆயத்தமாயிட்டேன். தான் வஃபாத் ஆகுறத சொன்னாங்க, அதனால் நான் வருத்தப்பட்டேன். இரண்டாவது சொன்னாங்க, என்னை வந்து முதல்ல சந்திக்கிறது நீ தான். ஃபாத்திமா நாயகி முகம் மலர்ந்திருக்கு. இன்னும் மரணமாகக்கூடிய ஒருவர் எனக்கு பிறகு நீ தான் மௌத்தா போகிறேன்னு சொன்னால் அவரை அப்பவுமே மௌத்தாக்கிடுவான். அப்போ மரணத்திற்கான தங்கீகரிப்பை அவர்கள் தயாராக நிலையில் வச்சிருக்கிறாங்க. ஒரு இமாம் அவர்கள் நாம் வரலாற்று தொடரில் கூட அவர்களை பற்றி சொல்லியிருந்தோம், தன்னுடைய மரணத்தினுடைய சக்கராத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓதுறாங்க. அப்போ அவர்கள் நிறைய அமல் செய்திருக்காங்க, ஆனால் அந்த மரண நேரத்தில் அவங்களுக்கு முடியாமல் இருந்தும் கூட கஷ்டப்பட்டு என்ன செய்கிறார்கள், ஓதுறார்கள். பிள்ளைகள்லாம் சொல்கிறாங்க, வாப்பா ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கின்றார், என்னுடைய சிறிது நேரத்தில் என்னுடைய அமல் நாமாக்கள் முடிந்துவிடும், சுருட்டப்பட்டுவிடும், இதுக்கு மேலே நான் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே என்னால் முயன்றதை இந்த கிடைக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நான் அதை சொல்கின்றேன் என்று சொல்வார்கள். ஹசன் பசரி ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் தாபியன்களுக்கும் தலைவர், சையீது தாபியன் என்று சொல்வார்கள். அவர்கள் தன்னுடைய மாணவர்களோடு போய்கிட்டிருக்கும்போது ஒரு ஜனாசா போகுது. அப்போ சொன்னார்கள், இந்த ஜனாசாவிற்கு ஒரு வினாடி உயிர் ஒடுக்கப்பட்டால் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒரு வினாடியில் என்ன செய்ய முடியும், அல்லான்னு சொல்லுவாங்க, அல்லான்னு தான் சொல்ல முடியும். அப்போ ஹசன் பசரி சொன்னாங்க, அந்த சந்தர்ப்பம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதே நீ சொல்லுங்கிறாங்க. அப்போ நமக்கான சந்தர்ப்பமாக இதை நினைத்து கொண்டு நாம் சொல்வோம், ஃபலம் வன்னஹு அஃலது ஜிக்ர் லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹு 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 அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா
இலாஹ இல்லல்லாஹு லா 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 இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குடும்பத்திலே போடும் பொழுது அந்த நம்ருத் அரசன் என்ன செய்தான்? இந்த சிலைகளை எல்லாம் இவர் உடைத்தார் அல்லவா, எனவே அந்த சிலைகளை எல்லாம் அந்த நெருப்பு குண்டத்துக்கு வெளியே அவர் எரிஞ்சு கரிஞ்சு கட்டையாக போகிறத நீங்கள் பார்த்து ரசிங்கன்னு சொல்லி சிலைகளை பூரா வெளியில் சுற்றி வச்சான். அவனுடைய தெய்வங்களான அந்த தெய்வங்கள் அதை பார்த்து ரசிக்கட்டும் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நெருப்புள்ள வீசப்பட்ட பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானவ தாலா யானா ருகூனி பர்தன் வசலாம் அல்லா இப்ராஹிம் என்று அல்லாஹ் சொன்னார். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இதம் தரும் குளிராக நீ மாறிவிடு என்று சொன்னான். நெருப்பு நெருப்பாகத்தான் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நெருப்பாக தான் தெரியுது, பூஞ்சோலையாகவெல்லாம் மாறலை. ஏனென்றால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பிணைத்து கட்டியிருந்த இரும்பு சங்கிலி உருக்கிடுச்சு. இப்ராஹிம் அலி இஸ்லாம் தான் அதை டச் பண்ணலை. அப்போ நெருப்பு எங்கே வேலை செய்யணுங்கிறதும் அல்லாஹ்வுடைய உத்தரவு தான் என்பதை நாம் உணர வேண்டும். எங்கு அதனுடைய சக்தி பாயுது, அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு தான் எதை கரிக்கணும் எதை கரிக்கக்கூடாது என்று அகிரினை பொருளான அந்த நெருப்புக்கும் அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன் என்பதை நாம் விளங்க வேண்டும். அப்போ அவர்கள் உள்ளே அவர்கள் என்ன செய்கிறாங்க, தொழுது கொண்டிருந்தார்கள் என்பதை ஆசர் அவர் வந்து பார்க்குறாரு. அவங்க தொழுதுட்டு ஜம்முன்னு வர்றாங்க. அவர் சொன்ன வார்த்தை நிமர் ரப்பு ரப்புக்கு, உன்னுடைய ரப்பு தான்பா ரப்பு, இந்த சிலைகளையும் நம்பி நாங்கள் என்ன செஞ்சோம் இருந்த மேன்ஸ். அவர் இஸ்லாத்துக்கு வரல, அவர் அப்படி சொன்ன வார்த்தை உன்னுடைய ரப்பு தான் ரப்பு. எனவே ஆற்றல் மிக்க ரப்பின் மீது நாம் சார்ந்து இருப்போமேயானால், அவன் மீதே பரம் சாட்டுவோமேயானால், பொறுப்பேற்பு கொள்வதில் அவன்தான் சிறந்தவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த உறுதியான எண்ணத்தை திரும்ப 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 நாம் மனசில் பதிய வைக்கிறது தான் இல்லல்லாஹ் என்பது. இல்லல்லாஹ் 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 லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலிமார்கள்
தாபியங்கள் அவுலியாக்கள் இவர்களுடைய சரித்திரங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் முற்றிலும் திறந்து ஒரு சன்னியாசி மாதிரி இருந்தாங்க என்று தான் நாம் வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கோம். ஆனால் மாபெரும் ஹதீஸ்களை வல்லுநராக இருந்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு ஹதீஸ் பாடம் நடத்தியிருக்கிறாங்க. அவ்வளவும் இருந்து அந்த பெருமையை விரும்பாமல் எங்கே போனாலும் மக்கள் கூட்டம், இதனால் நம்மளுக்கு ஒரு நான் தான் கல்வியில் சிறந்தவன் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்துருமோன்னு சொல்லித்தான் அவர்கள் இதை விட்டு என்ன செஞ்சாங்க, ஒதுங்கி கடைசியில் தனிமையிலே திரும்பினார்கள் என்பதை பார்க்குறோம். எல்லா வலிமார்களுமே பெரிய பெரிய ஹதீஸ்களை வல்லுநர்கள் தான், ஹதீஸ் பாடங்கள் நடத்தினவர்கள். மக்காவில் இமாமாக இருந்தவர்கள் தான், மதீனாவில் இமாமாக இருந்தவர்கள் தான். பிரபல்யத்தையும் தன்னுடைய புகழையும் விரும்பாமல் அது அல்லாவுக்குரியது அல்லவா, அதில் நாம் இணைய வைத்திடக்கூடாது என்று பயந்து அவர்கள் மக்களை விட்டு ஒதுங்க ஆரம்பித்தார்கள். அப்படி உள்ளவர்கள் தான் பெரிய ஆன்மீக அரசர்களாக இருந்திருக்கின்றார்கள். எனவே மனசில் கசடுகள் நாம் தான் அந்த நான் என்ற அகங்காரத்தை நாம் விட்டொழிச்சு அல்லாஹ்வு முன்னால் எந்த அளவுக்கு பணிகிறோமோ அந்த அளவுக்கு மகசரிலே நாம் நிமிர்கிறோம். இங்கே உள்ள பணிவு அங்கே நாம் நிமிர்ந்து நிற்பதற்கான காரணமாக இருக்கின்றது என்ற உணர்வோடு நாம் சொல்வோம் அல்லாஹு 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 லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்வத்து ஸலவாத் சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதுனா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதுனா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد ربي صلي وسلم.